அஸ்தமம் தான். ஆனா அதை விட முக்கியமானது மூணே மூணு வார்த்தை, மூணு வார்த்தைகள் உள்ள மூன்று சொற்கள் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பகவத்கீதை மொத்தத்துக்குமே ரொம்ப முக்கியம். என்னதுன்னா, சங்காது சஞ்சாயதே காமகா. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் யாரோடு சேர்கிறோமோ அவரை போல ஆகிவிடுகிறோம். சங்காத்து சஞ்சாயதே காமகா. இப்போ நாம நன்னா தான் இருக்கோம், ஆனா நாம் இருக்கக்கூடிய இடம் தவறான இடமாக இருந்தால் அது நம்மை கெடுத்து விடும். கெட்டவனாக இருக்கான், நல்லவனாவோடு சேர்ந்து விட்டான்னா அவன் நல்லவன் ஆயிடுவான். இதுக்கு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் நிறைய சொல்றான். மரக்கட்டை இருக்கு இல்லையா, மரக்கட்டையை கொண்டு போய் தூத்துக்குடியில உப்பங்கடியில கொண்டு போய் போட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரக்கட்டையும் உப்புக்கட்டையாக மாறிவிடும். ஒரு மரக்கட்டையை இங்கிருந்து கோயம்புத்தூர் எடுத்து போய் கரும்பு சாலையில போட்டுட்டோம்னு சொன்னா கரும்பு சாலையில் இருக்கக்கூடிய இனிப்பும் மரக்கட்டையோடு சேர்ந்து விடும், மரக்கட்டையும் தித்திப்பாக ஆகிவிடும். ஒரு மரக்கட்டையை கொண்டு போய் அக்னியில போட்டுட்டோம்னு சொன்னா அந்த மரக்கட்டை அக்னியாகவே மாறிவிடுகிறது. அப்போ சங்காத்து சஞ்சாயதே காமகா. அர்ஜுனா, இந்த லோகத்துல ஆசையே, ஆசைதான் பெரிய முடிவில்லாத வியாதி. ஆசைக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம எங்க சேர்ந்து இருக்கோங்கிறதான். டிவி இல்லைன்னா நாள முடியாது, பிக்பாஸ் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. என்ன காரணம்? நாம யாரோடு சேர்றோமோ அவளை பொறுத்துதான் புத்தியே மாறும். இதே கோவில்ல இருக்கோம், கோவிலை சுத்தி இருக்கோம் அப்படின்னா கோவில் உற்சவம் நடக்கிறது, அங்க போறோம். இவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவர்களோடு சேர்ந்து விட்டால் அந்த அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் இவனுக்கு வந்து சேரும். அதனாலதான் கண்ணன் சொல்றான், நீ எங்க இருக்கணுங்கிறத தீர்மானம் பண்ணு. பழைய காலத்துலன்னு அப்படிதான் இருந்திருக்கா. யார் இவா இந்த இடத்துல இருந்தானா சரி, அதுக்காக அவ ஜாதி பார்த்தா அப்படி பார்த்தா அது ஒரு விபரீதமான பார்வையாக இருக்கு, அதுக்கு மேல இந்த இடத்துல வேண்டாம். ஆனா யார் எங்க இருக்கணும் வேண்டாம். இப்ப ஹைகோர்ட்டுக்கு போறோம், லாயர்ஸ் சாம்பர்ஸ்னு சொல்றா, வக்கீல்கள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கா. நகைக்கடையெல்லாம் வரிசையா இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வரிசையா இருக்கு, திருவல்லிக்கணி போங்க வெள்ளிக்கடையெல்லாம் வரிசையா இருக்கு. ஏன்? அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும். பசுமாடு ஆத்துக்கு பின்னாடிதான் இருக்கணும், ஏன் ஆத்து வாசல கொண்டு போய் வச்சுக்கலாமே இல்ல. யார் யார் எங்க இருக்கணும், எந்த மனிதன் எந்த இடத்துல இருக்கணும். இப்ப ஒரு காலேஜ் இருக்கு, பிரின்சிபால்னு ஒருத்தர் இருக்கார். பிரின்சிபாலுங்கிறவர் கேபின் குள்ளதான் இருக்க முடியும், வெளியில இருக்க முடியுமா? அவர் யாருங்கிறதோ, அவர் என்ன படிச்ச அதெல்லாம் இந்த இடத்துல விசாரம் இல்லை. அந்த போஸ்ட்ல இருந்தாருன்னா அவர் எங்க இருக்கணுமோ அங்கதானே இருக்கணும். அது போலதான் பழைய காலங்கள்லாம் இருந்து. அக்ரஹாரங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் ஈஸ்வரன் கோவில் இருக்கும், ஒரு பக்கம் பெருமாள் கோவில் இருக்கும், ரெண்டு பக்கமும் ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்கும். அதுல அது எதனால அப்படி வச்சிருந்தா அப்படின்னா, ஒத்தனுக்கு அனுட்டானம் இல்லை, தர்மத்துல புத்தி இல்லைன்னா கூட அடுத்தாத்துல இருக்கிறவன் பண்றதை பார்த்து அந்த பீர் பிரஷர் நிலையாலது பண்ணுவான், அல்லது இவனோட குழந்தையாவது சொல்வன், அவாத்துல எல்லாம் கொலகட்ட பண்ணிருக்கா பிள்ளை அரசு திருத்திக்கு, நீ ஏன் பண்ணலை? அப்ப இவனுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவாத்துல திருக்கார்த்திகைக்கு வாசல வழக்கு வச்சிருக்காளே, போய் பார்க்கணும். ட்ரிவாண்டம் எல்லாம் போய் பார்த்தனா திருக்கார்த்திகைக்கு ரொம்ப ஜோரா இருக்கும். அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் கிழக்க போனோம்னா, அந்த கோட்டை பக்கத்துலாம் போனோம்னா, அந்த நவராத்திரி அப்ப சாயங்காலம் வீட்டு வாசல் முழுவதும் ஒரே விளக்காக தான் இருக்கும். விளக்கு எரியறது அதை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளவு சந்துஷ்டி, அவ்வளவு நிம்மதி உண்டாகும். அப்ப நாம எந்த இடத்துல சேரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. தவறான இடத்துல போய் சேர்ந்தோம்னா, அதனாலதான் தமிழ்ல சொல்லுவா, சேரிடம் அறிந்து சேர். அந்த ராப ஜாக்கிரதையை உபயோகப்படுத்தணும், இல்லைன்னா அது சேரு அப்படின்னு ஆயிடும். சேருட போய் சேர்ந்து விட்டோம்னா நாமளும் சேர் ஆயிடுறோம். எங்க சேர வேண்டுமோ அங்க சேரணும். சங்காத்து சஞ்சாயதே காமகா. இதைத்தான் கண்ணன் சொன்னான் அர்ஜுனன்ட்ட கீதையில, இதைத்தான் தர்மபுத்திரன் சொல்றான். எது முடிவில்லாத வியாதி என்றால் ஆசை.